சீரொன்று தூப்புல் திருவேங்கடமுடையான் பாருண்ணச் சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. அடியனுக்கு தேசிக பிரபந்தம் கற்றுக் கொடுத்த ஆச்சாரியனுக்கு வந்தனம். மதுராந்த கவாசிஷ்டம் மதுனா வீரராகவம் மதுரார்ச்சவிதம் வந்தே மதுவாச்சி பவேத் ததஹ. இதன் அர்த்தம், மதுராந்தகம் என்ற ஊரை சேர்ந்தவரும் மதுரமான அர்த்தங்களை அறிந்தவருமான வீரராகவாரிய மகாதேசிகனை இப்போது வணங்குகிறேன். அதன் விளைவாக வாக்கிலே மது உண்டாகும் என்பது. இந்த ஸ்லோகத்திலேயே 4 தடவை மது மது என்று சொன்னதால் அதுனா என்கிற பதம் வாசிஷ்டம் என்பதோடு சேரும்பொழுது வாசிஷ்ட மதுனா என்று அங்கு ஒரு மது வந்தது சந்தியினாலே. வாக்கிலே மது வந்துவிட்டது. இனிமேலும் வாக்கிலே அவருடைய அனுகிரகத்தாலே ஹயக்ரீவ வந்தனம். திஷந்து மே தேவ சதாத்வதீயாஹ தயா தரங்கானுசராஹ கடாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்ஸாம் அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஷித காமதேனும். இப்பொழுது மும்மணி கோவிலே நின்ற தெய்வநாயகா நின் அருளெனும் சீர் ஓர் அறிவையானதன என்கிற பகுதியிலே நின்ற என்பதில் உள்ள விசேஷார்த்தங்களை ஒரு நாள் அனுபவித்தோம். தெய்வநாயகா என்பதில் உள்ள விசேஷார்த்தங்களை இன்னொரு நாள் அனுபவித்தோம். நின் அருளெனும் சீர் என்ற கோவையிலே உள்ள விசேஷார்த்தங்களை போன தடவை அனுபவித்தோம். இன்றைக்கு ஓர் அறிவையானதன என்கிற பதக்கோவையிலே உள்ள விசேஷ அர்த்தங்களை அனுபவிக்கப் போகிறோம். அறிவை ஓர் அறிவை ஆனது என. அறிவை என்றால் ஸ்திரீ என்று அர்த்தம். இங்கு சொன்ன அறிவை என்கிற ஸ்திரீ யார் என்றால் பெரிய பிராட்டி லக்ஷ்மி திருமகள். நின் அருளெனும் சீர் ஒரு அறிவையானது என்பதற்கு என்ன கருத்து? பிராட்டி அருளே வடிவானவள் என்று தாத்பரியம். தெய்வநாயகனுடைய தயை என்கிற கல்யாண குணம் ஒரு இள நங்கையாக ஆகிவிட்டதோ என்று இருக்கிறவள் திருமகள். அறிவை என்றால் 20 முதல் 25 வயசு வரையிலான மங்கை. அறிவை என்றால் இளமை ததும்பும் பெண். தமிழிலே இளம் பெண்களை குறிப்பதற்கு நிறைய பதங்கள் இருக்கின்றன. அவற்றுள் சில இதோ இந்த செய்யுளிலே, அங்கனை அணங்கு கோதை ஆடவள் அறிவை பேதை மங்கை மின் மடந்தை மாது மதங்கி பெண் மடவரல் மான் நங்கை மாதிளையாள் நல்லாள் நாரிகாரிகை பெதும்பை அங்கனே தெரிவை தையல் அழகியாள் பாவை பூவை. இதிலே நிறைய பதங்கள் இருக்கின்றன. 4 வரிகளிலே அங்கனை அணங்கு கோதை ஆடவள் அறிவை பேதை மங்கை மடந்தை மாது மதங்கி பெண் மடவரல் நங்கை இளையாள் நாரி காரிகை பெதும்பை தெரிவை தையல் பாவை
பூவை என்று நிறைய பதங்கள் இருக்கின்றன. எல்லா பதங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரே அர்த்தம்தான், இளமை ததும்புகிற பெண் என்று. 26 பதங்கள் இருக்கின்றன இந்த 4 வரிகளிலே. இவை தவிர வஞ்சி முதலிய வேறு சில பெண்களும் உண்டு. இந்த 26 பதங்களுக்கும் ஒரே அர்த்தம் என்று பொதுவாக சொன்னாலும் நுட்பமான சில வித்தியாசங்களும் உண்டு. பேதை என்றால் சுமார் 7 வயது உள்ள சிறுமி. பெதும்பை என்றால் சுமார் 11 வயது உள்ள குமரி. மதங்கி என்றால் சுமார் 16 வயது உள்ள வனிதை. அறிவை என்றால் சுமார் 20-25 வயது உள்ள தருணி என்றெல்லாம் பாகுபாடுகள் இருக்கின்றன. இங்கே பிராட்டியை அறிவை என்கிறார். வியாக்கியானத்திலே இந்த பதத்தை பற்றி கூறுவது என்னவென்றால், வியாக்கியான பங்கியை வாசிக்கிறேன். அறிவை என்பது 20 முதல் 25 அளவுமான பருவமுடைய பெண். வயசா பஞ்சவிம்சகா, தன்னுடைய சோதியின்படி ரூபம் விப்ரதி சௌமித்ரே பஞ்சவிம்சதி வார்ஷிகம், தேவலோகத்தின்படியும் இதுவே என்று அங்கு வியாக்கியான சூக்தி. இவர் சொல்ல வந்தது என்னவென்றால், தேவதைகள் எல்லாருக்குமே 25 வயசு உள்ள ரூபம் வடிவம் தான் இருக்குமா. ஸ்ரீமத் ராமாயணத்திலே ஆரண்ய காண்டத்திலே ஒரு விருத்தாந்தம். சரபங்கர் என்று ஒரு ரிஷி, அந்த ரிஷியின் ஆசிரமத்துக்கு ராம லக்ஷ்மண சீதைகள் போகிறார்கள். அப்பொழுது அவர்கள் போய் சேருவதற்கு முன் ஆசிரமத்திலிருந்து தேவேந்திரன் கிளம்பி போகிறான். அவனை சுற்றிலும் நிறைய தேவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடன் புடைசூழ அவன் கிளம்பி போகிறான். அப்பொழுது அந்த தேவர்களை லக்ஷ்மணனுக்கு காட்டி ராமர் ஒரு வாக்கியம் சொல்கிறார். அது இது, ரூபம் விப்ரதி சௌமித்ரே பஞ்சவிம்சதி வார்ஷிகம் ஏதத்தி கில தேவானாம் வயோ பவதி நித்யதா. தேவதைகள் அஜராமரர்கள், மூப்பு அடையாதவர்கள், ஒரே மாதிரியான சரீரம் கொண்டவர்கள். அந்த சரீரம் நமக்கெல்லாம் 25 வயதிலே எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்குமா. நித்யதா, எப்போதுமே தேவானாம் வயசா, தேவதைகளுடைய வயசானது அவர்கள் சரீரத்தை பொறுத்தவரையில் பஞ்சவிம்சதி வார்ஷிகம் பவதி, 25 வயதுக்கான வடிவமாக இருக்கிறது என்று ராமர் சொல்கிறார் லக்ஷ்மணனிடத்தில். அதன் பிறகு கதையிலே சரபங்கரிடம் ராமர் போய் இந்திரன் கொடுத்த ஒரு தனுசை வாங்கிக் கொள்கிறார் என்பதெல்லாம் இப்பொழுது வேண்டாம். தேவதைகள் இப்படி என்றால், தேவதா ஸ்திரீக்களும் அப்சர ஸ்திரீக்களும் அறிவைகளாக இருப்பார்கள். 20-25 வயது வரை உள்ள பெண்களாக வடிவம் கொண்டிருப்பார்கள். பெரிய பிராட்டியும் தேவநங்கைதான். ஆதலால் அவளும் அறிவை என்ற பதத்துக்கு பொருந்தியவள். அறிவை என்ற பதம் 4000 திவ்ய பிரபந்தத்தில் ஆழ்வார்கள் இதே அர்த்தத்தில் கையாண்டுள்ள பதம். இங்கே சொல்ல வந்தது, நின் அருளெனும் சீர் ஓர் அறிவையானது. தெய்வநாயகா, உன்னுடைய அருளே அறிவை வடிவம் கொண்டது பிராட்டி ரூபத்திலே என்பது. அறிவை என்றாலே நமக்கு சில குணங்கள் ஞாபகம் வர வேண்டும். தமிழிலே
பெண் என்பதற்கு எந்த பதத்தை சொன்னாலும் பெண்புகள் நாணம், அச்சம், மடம், பயிர்ப்பு என்ற நாளும் பெண் இயல்புகள் நினைவுக்கு வரும். அதில் குறிப்பாக அறிவை என்ற பதத்தில் சொன்னால் என்னென்ன இயல்புகள் மேலும் ஞாபகம் வரும் என்றால், பராசர பட்டர் சொன்னாற் போலே, த்வயி ஸ்திரீ த்வயி காந்தான் மிருதிம பதிபாரார்ச்ச கருணா க்ஷமாதீன்வா போக்தும் என்று இன்னும் நாலு சிறப்பு இயல்புகள் நினைவுக்கு வரும். ஸ்திரீத்வ ஏகாந்தான், பெண்களுக்கே உரிய பண்புகள். மிருதிம மென்மை, சௌகுமாரியம், மிருதுவாக இருத்தல் என்ற ஒரு குணம். பதிபாரார்ச்சிய, தன்னுடைய கணவனுக்காகவே வாழுதல். பாரார்த்தியம், அவனுக்கு கீழ்ப்படிதல் மட்டுமின்றி அவனுடைய நலமே குறிக்கோளாக வாழ்க்கை நடத்துவது, அது அறிவையின் இயல்பு. கருணா என்கிற அருள், க்ஷமா என்கிற பொறுமை, இவையெல்லாம் பெண் இயல்புகள் அறிவைகளுக்கு இருக்கும். ஆனால் இந்த இடத்திலே அச்சம், நாணம், மடம், பயிர்ப்பு என்ற நாளும் மிருதிம பதிபாரார்ச்ச கருணா க்ஷமா என்கிற நாளும் எட்டும் நினைவுக்கு வந்தாலும் நின் அருளெனும் சீர் ஓர் அறிவையானது என்றதாலே இந்த எட்டிலே ஒன்றான கருணா என்பது மிகவும் மனதில் மேற்பரப்பிலே வர வேண்டும். அது முக்கியமான குணம் இங்கு சொன்ன அறிவைக்கு. இப்பொழுது கூட தற்காலத்திலும் கூட பெண்கள் நாம் இந்த உயர்ந்த குணங்களை பார்க்கிறோம். எவ்வளவு மென்மை, எவ்வளவு பொறுமை, எவ்வளவு அருள், எவ்வளவு கணவனுக்காகவே தன்னை அர்ப்பணித்து வாழ்வது. இந்த குணங்கள் பெண்களுக்கு, அதுவும் பாரத தேசத்து பெண்களுக்கு தலைமுறை தலைமுறையாக வந்திருக்கின்றன. பிராட்டிக்கு இவற்றுக்குள்ளே இவை எல்லாமே உண்டு என்கிறார் பட்டர். இவ்விடத்திலே கருணை என்பது மிகுதியாக இருப்பதை நாம் மறிக்க வேண்டும். இவ்வளவு பதங்களா ஸ்திரீ என்பதை சொல்வதற்கு தமிழிலே என்றால், இந்த 26 மட்டுமன்று அறிவை போல இன்னும் எத்தனையோ பதங்களும் உண்டு. தமிழில் மட்டுமில்லை, சம்ஸ்கிருதத்திலும் இப்படிதான். வனிதா, தருணி, ஸ்திரீ, யுவதி, ஷியாமா, குமாரி, பாலா, பிரௌடா, நாரி, அங்கனா என்று வெவ்வேறு பதங்கள், வெவ்வேறு பருவத்து ஸ்திரீக்களுக்கு வெவ்வேறு பதங்கள். உதாரணமாக ஷியாமா யௌவன மத்தியஸ்தா என்ற கோஷம், யௌவனத்தின் இடைப்பகுதியில் இருப்பவளுக்கு ஷியாமா என்ற சம்ஸ்கிருதத்தில் பெயர், அறிவை என்று தமிழில் பெயர். தமிழிலும் சம்ஸ்கிருதத்திலும் சொல் வளம், பதங்களின் செழிப்பு, பெரிய வொக்கபுலரி இருப்பது இவ்வளவு வளம் மேலை நாட்டு மொழிகளிலே கிடையாது. 1000 வருஷங்களுக்கு முன்னால் அரேபியாவிலிருந்து ஒரு பண்டிதன் பல தேசங்களுக்கு யாத்திரையாக போனான். இந்தியாவுக்கும் வந்தான். அல் பெருனி என்று பெயர் அவனுக்கு. தன்னுடைய இந்தியாவின் அனுபவங்களை ஒரு புஸ்தகமாக படித்து எழுதினான் தன்னுடைய பாஷையிலே. அதற்கு ஆங்கில மொழிபெயர்ப்பு கிடைக்கிறது இப்பொழுது. அதில் இந்த விஷயத்தை முக்கியமாக குறிப்பிடுகிறான், என்ன இந்தியர்களுடைய பாஷைகளுக்கு இவ்வளவு வளமும் செழிப்பும் இருக்கிறதே. அவன் சொல்கிற பதம் சூரியன் என்கிறது.
அவன் சொல்வதை இன்றைய நாள் ரீதியிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், சூரியன் என்பதற்கு இங்கிலீஷ் பாஷையில் என்ன என்று கேட்டால் சன் என்று ஒரே ஒரு பதம் தான் இருக்கிறது இங்கிலீஷிலே. சன் என்றால் சூரியன், வேறு பதம் கிடையாது. சம்ஸ்கிருதத்திலோ பாஸ்கரன், ஆதித்யன், ரவி, சூரியன், சவிதா, திவாகரன் என்று ஏராளமான பெயர்கள் இருக்கின்றன என்று ஆச்சரியப்பட்டு எழுதுகிறான் அவன். இதேதான் அறிவை என்ற பதத்துக்கும் நடக்கிறது. ஏராளமான ஒரு பொருள் பதங்கள், அவற்றிடையே நுண்ணிய பொருள் வேறுபாடுகளும் உண்டு. அந்த வேறுபாடுகளை மதிக்காமல் பொதுவாக பயன்படுத்துவதும் உண்டு. நின் அருள் எனும் சீர் ஓர் அறிவை ஆனது, ஓர் அறிவை ஆனது. ஓர் என்பதற்கு ஒப்பற்ற, விலக்கணையான, இணையில்லாத என்று அர்த்தம். இந்த ஸ்திரீயை போல ஒரு ஸ்திரீ பிரபஞ்சத்திலே கிடையாது. பிராட்டி ஓர் அறிவை, ஏனென்றால் பல காரணங்களாலே அவள் விலக்ஷணமானவள். பகவானுக்கு எப்படி சகலேதர வஸ்து விலக்ஷணத்துவம் என்று ஒரு விசேஷம் சொல்லப்படுகிறதோ, அதுபோல லக்ஷ்மிக்கும் என்ன விலக்ஷண காரணங்கள், வைலட்சண்யங்கள் என்ன என்று கேட்டால் நிறைய இருந்தாலும் இன்றைக்கு நாளே நாளை புரிந்து கொள்வோம். இவள் ஒருத்தியே ஈஸ்வர கோட்டியைச் சேர்ந்த ஸ்திரீ. தத்துவ விபாகம் பண்ணும் பொழுது சேதனம் அச்சேதனம் ஈஸ்வரன் என்று பண்ணியிருக்கிறார்களே, தத்துவத்ரயம் என்று. அதிலே ஈஸ்வரன் என்ற வகுப்பிலே சேர்ந்த ஸ்திரீ பிராட்டி ஒருத்திதான். மற்ற ஸ்திரீக்கள் எல்லாம் ஜீவகோட்டியை சேர்ந்தவர்கள். அஸ்யேஷா ஜகதோ விஷ்ணு பத்னி என்கிறது வேதம். அஸ்யேஷா நாத்வமசி ஜகதஹ சம்ஸ்ரஜந்தி முகுந்தம் என்று இதை அனுவதிக்கிறார் தேசிகன் ஸ்ரீஸ்துதியிலே. அவள் ஜெகதீஷானா, அவள் ஈஸ்வர கோட்டியை சேர்ந்தவள் என்பது தேசிகனுடைய நிர்ணயம். பிராட்டி ஈஸ்வரியா அல்லது ஜீவாத்மாவா என்கிற சர்ச்சை வைஷ்ணவ சமூகத்துக்குள்ளே இருக்கு. ஆனால் இதில் சுவாமி தேசிகனுடைய நிர்ணயம் அவள் ஈஸ்வர கோட்டியை சேர்ந்தவள் என்பது. நாம் சொல்லப்போகிற நாளிலே இது முதல் வைலட்சண்யம். இரண்டாவது, இவள் ஒருத்தியே விபுஸ்வரூபி. மற்ற ஸ்திரீக்கள் யாவரும் அணுஸ்வரூபைகள். அணு விபு என்று எதிர்பதங்கள். அணு என்றால் மிகச் சிறிய வஸ்து, விபு என்றால் மிக பெரிய வஸ்து, எல்லாவற்றிலும் பரந்து நிற்கிற வஸ்து. யதா சர்வகதோ விஷ்ணு ததைவேயம் த்விஜோத்தமா என்று இதை விளக்குவார் பராசர மகர்ஷி ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலே. விஷ்ணு எப்படி எல்லா வஸ்துக்களிலும் வியாபித்திருக்கிறாரோ, சர்வகதஹ என்று இருக்கிறாரோ, விஷ்ணு என்ற திருநாமத்துக்கே அதுதான் அர்த்தம். எல்லாவிடத்திலும் வியாபித்திருப்பவன் என்று. அவர் எப்படியோ அப்படியேதான் இவளும் த்விஜோத்தமனே என்கிறார் ரிஷி. லக்ஷ்மியும் விஷ்ணு இருக்குமிடத்திலெல்லாம் இருப்பவள். ஆகையாலே விஷ்ணு வியாபித்திருக்கும் போது லக்ஷ்மியும் சர்வகதையாகத்தான் இருக்கிறாள். அவன் கரந்தெங்கும் பரந்துளன்
நான் என்றபடி இருப்பவன். இவளும் அப்படியே. அவனால் ஈஷாவாஸ்யமிதம் சர்வம் யத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத் என்று சொன்னபோது ஈஷா ஈட் என்பவனாலே அந்த விஷ்ணுவாலே என்று அர்த்தம் சொல்லும் பொழுது அவன் லக்ஷ்மி விசிஷ்டனான விஷ்ணுதான். பிராட்டியும் சர்வத்தையும் வியாபித்திருக்கிறாள். இவளுக்கு விபுத்வம் உண்டு, வைபவம் உண்டு என்று ஸ்தாபித்திருக்கிறார் வேதாந்த தேசிகன். இந்த விஷயத்திலேயும் நம் ஸ்ரீ வைஷ்ணவ சமூகத்துக்குள்ளே அபிப்பிராய பேதம் உண்டு. தேசிகனுடைய பட்சம் பிராட்டி விப்ரி விபுவானவள் என்று. மூன்றாவது வைலட்சண்யம் மற்ற ஸ்திரீகளுக்கும் லக்ஷ்மிக்கும் என்னவென்றால், இவள் ஒருத்தியே நித்தியான சாஸ்வதமான என்றும் அழியாத ஸ்திரீ. மற்ற ஸ்திரீக்கள் எல்லாம் பிரளய காலத்திலே அழிந்து விடுவார்கள். நித்யை வைஷா ஜகன்மாதா என்கிறார் பராசரர். நித்யா ஏவ ஏஷா ஜகன்மாதா, இவளே சாஸ்வதமானவள். தெய்வநாயகனுடைய அருளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் நாம். இந்த சமயத்திலே நாம் பராசர முனிவரிடமிருந்து நிறைய மேற்கோள்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இது பொருந்தும். அருள் என்பதற்கும் பராசர் என்பதற்கும் நிறைய சம்பந்தம் உண்டு. தயாசதகத்திலே ஒரு ஸ்லோகம், பராசரமுகான் வந்தே பகீரத நயே ஸ்திதானே கமலகாந்த கருண்ய கங்க ப்ளாவிதமத்விதானே. பகவானுடைய அருள் வெள்ளத்திலே எம்போன்றோரை முழுகடித்தவர்கள் பராசரர் முதலியவர்கள். ஒரு விதத்திலே பராசரர் பகீரதனைப் போல, பகீரதன் வானுலகத்திலிருந்து கங்கா நதியை பூமிக்கு கொண்டு வந்தான் என்றால், பராசரர் என்பவர் லக்ஷ்மிபதியினுடைய காருண்யம் என்கிற கங்கையை நம் அருகில் கொண்டு வந்து சேர்த்தவர். பகீரதன் அந்த கங்கையிலே தன்னுடைய முன்னோர்களை மூழ்கடித்தான் என்றால், பராசரர் இந்த காருண்ய கங்கையிலே எம்போன்றவர்களை நினைக்கிறார். இப்படிப்பட்ட பராசர முதலியவர்களை நான் சேவிக்கிறேன் என்கிறார் தயாசதகத்தின் ஆரம்பத்திலே தேசிகன். பராசரருக்கு நம்முடைய சித்தாந்தத்திலே நிறைய மதிப்பதிகம். தத்வேனயஸ்சிதீஸ்வர தத்ஸ்வபாவ போகாபவர்க ததுபாய கதீருதார சந்தர்ஷயன்னிதமிமீத புராணஸ்தனம் தஸ்மை முனிவராய பராசராய என்று பராசர மகர்ஷிக்கு மட்டுமாக ஒரு தனி ஸ்லோகம் இடுகிறார் ஆளவந்தார். அவர் பரதத்துவ வேத்தா. சேதனம் அச்சேதனம் ஈஸ்வரன் என்கிற மூன்று தத்துவங்களையும் அந்த தத்துவங்களின் ஸ்வபாவங்களையும் போகம் அபவர்க்கம் அதற்கான உபாயம் அதற்கான கதி இவற்றையும் மிகவும் ஔதாரியத்துடனே வள்ளலாக நின்று நமக்கு காட்டி கொடுத்து புராண ரத்னமான ஸ்ரீ விஷ்ணு புராணத்தை நிர்மாணம் பண்ணினாரே முனிவரர் பராசரர், அவருக்கு நமஸ்காரம் என்கிறது இந்த ஆளவந்தா ஸ்தோத்திரத்து ஸ்லோகம். இப்பொழுது இந்த இடத்திலே வியாக்கியாதாக்கள் ஒரு வேடிக்கை சொல்கிறார்கள்.
இந்த பிரபந்தம் மும்மணி கோவை என்பது மூன்று ரத்னங்களின் கோவையாக இருக்கிறது. இது மும்மணி கோவை என்பதற்கு அது அர்த்தம். நம்முடைய சம்பிரதாயத்திலே வேறு மூன்று ரத்னங்கள் பிரசித்தமானவை. அவை மந்திர ரத்னம் என்கிற துவயமந்திரம், புராண ரத்னம் என்கிற ஸ்ரீ விஷ்ணு புராணம், ஸ்தோத்திர ரத்னம் என்கிற ஆளவந்தார் ஸ்தோத்திரம். இந்த மூணு ரத்னங்களும் இந்த மும்மணிகளும் அவற்றுடைய விசேஷார்த்தங்களை கொண்டு இந்த மும்மணி கோவையிலே கோர்க்கப்பட்டிருக்கின்றன. இன்றைக்கு நின் அருளெனும் சீர்வோர் அறிவையா என்று இந்த வரியை விளக்கும் பொழுது நாம் இந்த மூணு ரத்னங்களையும் கோத்துத்தான் விளக்க வேண்டியிருக்கிறது. ஆளவந்தார் ஸ்தோத்திரத்திலிருந்து மேற்கோள் எடுக்க வேண்டும், ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலிருந்து மேற்கோள் எடுக்க வேண்டும், துவயமந்திரத்தின் விவரணமான துவயாதிகாரம் என்ற ரகசிய திரேசார பகுதியிலிருந்து மேற்கோள் எடுக்க வேண்டும். இந்த மூன்று ரத்னங்களின் மூலமாகத்தான் நின் அருளெனும் சீர்வோர் அறிவையானது என்பதன் அர்த்தம் நமக்கு நன்றாக விளங்கும். ஆகையால் இந்த ஒரு வரியிலேயே கூட மும்மணி கோவை இருக்கிறது. மும்மணி கோவையிலே இந்த ஒரு வரி இருக்கிறது. இந்த ஒரு வரியிலே அர்த்தம் சொல்லும் போது மும்மணி கோவை இருக்கிறது. எந்த மும்மணிகள்? ஸ்தோத்திர ரத்னம், மந்திர ரத்னம், புராண ரத்னம் என்ற மூணு மணிகளையும் கோத்து இந்த வரிக்கு அர்த்தம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் நாம். இப்பொழுது ஓர் அறிவை என்பதில் ஓர் என்பதற்கு ஒப்பற்ற விலட்சணமான என்று அர்த்தம் சொல்வதற்கு நாலு வைலட்சண்யங்களை சொல்ல முனைந்து அவற்றில் மூன்றை முடித்தாகிவிட்டது. இப்பொழுது நாலாவது வைலட்சண்யம், வேறு எந்த ஸ்திரீக்கும் இல்லாமல் மகாலட்சுமிக்கு மாத்திரம் இருக்கிற வைலட்சண்யம் என்னவென்றால், இவள் ஒருத்தியே நமக்கு மோட்ச சாம்ராஜ்யம் தரவல்லவள். வேறு எந்த ஸ்திரீயாலும் அதை தர முடியாது. மகாலட்சுமி மோட்சம் தரவல்லவளா இல்லையா என்பதிலும் சம்பிரதாய அபிப்பிராய பேதம் உண்டு. சுவாமி தேசிகனுடைய சித்தாந்தம் அவள் மோட்சம் தரவல்லவள் என்பது. இதற்கு நிறைய பிரமாணங்களை காட்டி சதுஷ்லோகி பாஷ்யத்திலே விரிவாக எழுதியிருக்கிறார். நாம் லேசாக ஒன்று இரண்டு வரிகளை மட்டும் பார்ப்போம். ஆத்ம வித்யா ச தேவித்வம் விமுக்தி பர்தாயினி என்கிறான் இந்திரன். இந்திரன் மகாலட்சுமியை ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது விமுக்தி அதாவது மோட்சம் என்கிற பலத்தை கொடுக்கிறவள் இவள் என்று சொல்கிறான். அல்லது மோட்சம் என்கிற பலத்தை எது கொடுக்குமோ அந்த ஆத்ம வித்யை என்பவள் இவளேதான் என்று சொல்கிறான். அதாவது அந்த கல்வியின் அதிஷ்டான தேவதையே லக்ஷ்மி தான். சதுஸ்லோகியில் சம்ஸ்ருத்யக்ஷத வைஷ்ணவாத்வசுநிருணாம் சம்பாவ்யதே கரிஹிசிதி என்று ஆளவந்தாரும் இதை கூறுகிறார். ஸ்ரீகுணரத்ன கோஷத்திலே பராசர பட்டரும் ஐஸ்வர்யமக்ஷரகதிம் பரமம் பதம் வா கஸ்மைச்சிதஞ்சலிபரம் வஹதே விதீர்ய என்ற ஸ்லோகத்திலே பரம பதத்தை கூட தன்னுடைய அடியார்களுக்கு வழங்குபவள் மகாலட்சுமி என்று பட்டர் உத்கோஷிக்கிறார். இந்த பிரமாணங்கள் எல்லாம் மகாலட்சுமியை மோட்ச சாம்ராஜ்ய பிரதையாக நிச்சந்தேகமாக தெரிவிக்கின்றன.
பிராட்டியும் பகவான் போலே நமக்கு மோட்சத்தை தரக்கூடியவள். இதிலும் இவள் ஓர் அறிவை ஒப்பற்ற ஸ்திரீ, வேறு யாருமே இவள் போல பண்ண முடியாது. யாமாலம் சுகே நேமம் துஸ்தரம் ஹி குணோததிம் நிஸ்தரம் சிரேணைவ வியக்தத்யானபராயணாஹ என்று ஸ்ரீ சாத்வத சம்ஹிதையில் பாண்டசாஸ்திர ஆகமத்தில் இந்த லக்ஷ்மியை பற்றாக பிடித்து கொண்டால் சுகமாக இந்த குணசமுத்திரத்தை தாண்டிவிடலாம் என்கிறார். இங்கு சொல்ற குணசமுத்திரம் என்பதில் குணம் என்பதற்கு சத்வ சமோமயமான பிரகிருதி என்று அர்த்தம். இது துஸ்தரமான பிரகிருதி சமுத்திரம் சம்சாரம். இதை தாண்டிவிடலாம், மோட்சம் அடைந்து விடலாம் இந்த மகாலட்சுமியை அவலம்பித்துக் கொண்டால் என்று. சர்வகாம பிரதாம் ரம்யாம் சம்சாரார்ணவதாரிணீம் என்று ஸ்வஜம்பு வாக்கியத்திலும், லக்ஷ்மி நம்மை சம்சாரம் என்கிற சமுத்திரத்திலிருந்து தாண்டுவிப்பவள் என்பது இருக்கிறது. பர நிர்வாணதாயினி என்று பிராம புராணத்திலே லக்ஷ்மியின் 1000 திருநாமங்களிலே ஒன்றாக இருக்கிறது. மோட்சானந்தத்தை தருபவள் அவள் என்று. இவ்வாறாக பரஷதமான பிரமாணங்கள் இருப்பதாலே தேசிக சித்தாந்தம் லக்ஷ்மியும் மோட்சப்பிரதை என்பது. இப்படி 4 முக்கிய வைலட்சண்யங்கள் மற்ற அறிவைகளுக்கும் இந்த ஓர் அறிவைக்கும். இதை நாம் ஸ்மரிப்பதற்காக அருளனும் சீர் ஓர் அறிவை ஆனது என்று ஓர் என்கிற பதத்தை இட்டிருக்கிறார். இதிலே இப்பொழுது ஓர் என்ற பதத்தின் அர்த்தத்தையும் அறிவை என்ற பதத்தின் அர்த்தத்தையும் பார்த்தோம். இதற்கடுத்த பதம் ஆனது என்பது. லக்ஷ்மியை அருள் வடிவமாக இங்கே சொல்கிறார் சுவாமி தேசிகன். பழமொழியைத்தான் பாரொன்ற சொல்லுவார். அவருடைய தனியனே அப்படித்தான் இருக்கிறது, பாரொன்ற சொன்ன பழமொழி என்று. அதனால் பிராட்டி அருளே வடிவெடுத்தவள் என்பதும் பழமொழியாகத்தான் இருக்க வேண்டும். பிராச்சீன வசனமாகத்தான் இருக்க வாஸ்தவம். பிராச்சீன கிரந்தங்களே அப்படித்தான் சொல்லியிருக்கின்றன. அருள் என்னும் ஷீர் லக்ஷ்மி ஆக ஆனது என்றுதான் பிராச்சீன கிரந்தங்களும் சொல்லுகின்றன. உதாரணமாக லக்ஷ்மி தந்திரம் என்று ஒரு பாஞ்சராத்திர ஆகம கிரந்தம், அதிலே ஒரு ஸ்லோகம், லக்ஷ்மியா சஹ ஷீகேஷஹ தேவ்யா காருண்ய ரூபயா ரக்ஷக சர்வ சித்தாந்தே வேதாந்தே பிச கீயதே. ஹிருஷிகேசன் இருக்கிறானே, அவன் நமக்கு ரக்ஷகனாவது எப்படி என்றால், அவனுடைய தேவி லக்ஷ்மியானவள் காருண்யமூர்த்தியானவள், அவளோடு கூட அவன் ரக்ஷகனாகிறான் என்கிற இந்த விஷயம் எல்லா சித்தாந்தத்திலும், பாஞ்சராத்திர சித்தாந்தத்தின் பல வகுப்புகளிலும் உபனிஷத்திலும் பாடப்படுகிறது என்று இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இந்த ஸ்லோகத்திலே தேவி லக்ஷ்மிக்கு என்ன விசேஷணம், காருண்ய ரூபா என்று. காருண்ய பூர்ணா என்றோ, காருண்ய யுக்தா என்றோ, காருண்யவதி என்றோ மட்டும் சொல்லாமல்
காருண்ய ரூபா என்றதாலே நமக்கு வேண்டிய கருத்துகள். காருண்யம் என்கிற குணம் லக்ஷ்மி என்று வடிவெடுத்துக் கொண்டது என்பது தெரிவிக்கப்படுகிறது. யாருடைய காருண்யம்? இங்கே பகவானுடைய காருண்யமே லக்ஷ்மியாக வடிவெடுத்துக் கொண்டது என்று கருத்து. ரக்ஷகன் இருக்கிறானே ஹிருஷிகேசன், அவன் காருண்ய வடிவான லக்ஷ்மியோடு கூட என்று சொன்னதனாலே தன்னுடைய அருள் என்கிற லக்ஷ்மி என்று கருத்து. தேசிகனுக்கு இந்த ஸ்லோகம் ரொம்ப பிடிக்கும். லக்ஷ்மியா சகா என்று ஆரம்பிக்கிற இந்த ஸ்லோகம் லக்ஷ்மி தந்திரத்து ஸ்லோகம். அதனால் மூணு தடவை மூணு வெவ்வேறு அதிகாரங்களில் இதை மேற்கோள் காட்டுகிறார் அவர். ஸ்ரீமத் ரகசிய திரைசாரத்தில் சித்தோபாய சாதனாதிகாரத்திலும் மூல மந்திராதிகாரத்திலும் துவயாதிகாரத்திலும் என்று மூன்று முக்கியமான அதிகாரங்களில் லக்ஷ்மியா சகா என்று ஆரம்பிக்கும் இந்த ஸ்லோகத்தை அவர் மேற்கோள் காட்டுகிறார். காருண்ய ரூபையா கருணையே வடிவு கொண்டவளான லக்ஷ்மியா, லக்ஷ்மியோடு கூட. இந்த ஸ்லோகத்திலே பகவானுடைய கருணை என்றே ஸ்பஷ்டமாக இல்லாவிட்டாலும் மும்மணி கோவிலே நின் அருள் எனும் ஷீ ஓர் அறிவையானது என என்கிறாரே என்றால், மும்மணி கோவையில் மட்டுமன்று தயா சதகத்தில் பாருங்கள். சப்தஜனனீம் வந்தே சைதன்யஸ்தன்யதாயினீம் ஸ்ரேயசீம் ஸ்ரீநிவாசஸ்ய கருணாமிவ ரூபிணீம். சகலருக்கும் மாதாவானவளும் சைதன்யம் சேதனத்தம் என்கிற மூளைப்பாலை ஊட்டுபவளும் ஸ்ரீனிவாசனின் கருணையே வடிவு கொண்டது போல இருப்பவளுமானவள் ஸ்ரேயசி மேன்மையானவள், அவளை வணங்குகிறேன் என்று அர்த்தம். ஸ்ரீனிவாசனுடைய கருணைதான் லக்ஷ்மியாக வடிவெடுத்திருக்கிறது என்கிறார். இதிலும் இவள் சமஸ்த ஜனனியாக இருப்பது, இவள் சைதன்யம் என்னும் ஸ்தன்யத்தை நமக்கெல்லாம் கொடுப்பது, இவள் ஸ்ரீனிவாசனுக்கும் ஸ்ரேயசியாக இருப்பது என்ற மூன்றுமே இவள் கருணையே வடிவெடுத்தவள் என்பதை உறுதிப்படுத்துபவை என்று இந்த ஸ்லோகத்தின் தாத்பரியம். அருளெனும் சீர் ஓர் அறிவையானது என்பது வாச்சிகமாகவும் கருணாமிவர் ரூபிணியும் என்று இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தாத்பரியமும் சமஸ்தனி என்றும் சைதன்ய சந்யதாயினி என்றும் ஸ்ரேயசி என்றும் பதங்களாலே சொல்லப்பட்டிருக்கிறது. இவள் இப்படி கருணா ரூபையாக இருப்பதால் தான் இவள் நம்முடைய குரு பரம்பரையில் இடம் பெற்றிருக்கிறாள். நம்மளுடைய ஆச்சாரிய பரம்பரையிலே எப்படி வேதாந்த தேசிகன் பகவத் ராமானுஜர் முதலியவர்கள் இடம் பெற்றிருக்கிறார்களோ அதுபோல ராமானுஜருக்கும் முற்பட்ட ஆச்சாரிய பரம்பரையை பார்த்தால், பெரும்பூதூர் வந்தவள்ளல் பெரிய நம்பி ஆள வந்தார் மணக்கால் நம்பி நன்னெறியவர் குறைத்த உய்யக் கொண்டார் நாதமுனி சடகோபன் சேனநாதன் இன்னமுதத் திருமகள் என்று. இதிலே திருமகளும் குரு பரம்பரையிலே வந்திருக்கிறாள். அதனால் இவளுக்கு குரு பரம்பரையில் தனியன் உண்டு. நாம் அனுசந்திக்கும் லக்ஷ்மியினுடைய தனியன் எது என்றால், தர்மச்சரீம் சௌரேஹே சம்மந்த்ரித ஜகத்ஜிதாம் அனுகிரகமயீம் வந்தே நித்யமஜ்ஞாத நிக்ரஹாம் என்பது
இதிலே இவள் செய்யும் காரியங்களாக சில சொல்லப்பட்டிருக்கின்றன. இவள் அருளே வடிவெடுத்தவள் என்பது இவள் செய்யும் காரியங்களிலிருந்தே தெரிகிறது. முதல் காரியம் சௌரேஹே சர்மச்சரி, பகவான் ஜெகத்ரக்ஷணம் என்னும் தர்மத்தை பண்ணும் போது சகதர்மச்சாரியாக இருப்பது. இரண்டாவது காரியம் ஜெகத்ஹித சம்மந்திரணம், உலகத்துக்கெல்லாம் எது எது இதமானது என்பதை ஆலோசித்துக் கொண்டே இருப்பது. பகவானோடு கூட சேர்ந்து மந்திராலோசனை பண்ணுவது. மூன்றாவது காரியம் அனுக்கிரகமயி, அனுக்கிரகமயியாக இருப்பது, நம்மையெல்லாம் அனுக்கிரகிப்பது. ஒருபோதும் தண்டனை தருவது என்பதை அறியாமலே இருப்பது. நித்யம் அஜ்ஞாத நிக்ரஹம். இந்த நாளும் இவளுக்கு வாய்த்ததற்கு காரணம் இவள் அருளே வடிவெடுத்தவளாயிருப்பதால் தான். இவள் அருளனும் சீர் ஒரு அறிவையானதென இருப்பவள் என்பதை இதுவரையில் லக்ஷ்மி தந்திரத்திலிருந்தும் தயாசதகத்திலிருந்தும் யதிராஜ சப்ததியிலிருந்தும் ஸ்லோகங்களை காட்டி விளக்கினோம். இன்னும் எத்தனையோ பூர்வாச்சாரிய ஸ்லோகங்கள் இருக்கின்றன இவள் அருளே வடிவெடுத்தவள் என்பதை விளக்குவதற்கு. இன்னும் ஓர் இரண்டை பார்ப்போம். யாதவாபியுதயம் என்கிற மகாகாவியம் வேதாந்த தேசிகருடையது. சில பேர் இதை காவிய ரத்தனம் என்கிறார்கள். அதிலே 12 சர்க்கத்திலே ருக்மிணி பிராட்டியினுடைய அவதார வர்ணனம். அப்பொழுது ருக்மிணி பிராட்டியை சொல்லும் பொழுது அவள் அருளே வடிவெடுத்தவள் என்பதைத்தான் சொல்கிறார் தேசிகர். தயேவ நித்யம் தயிதாத்ரிதாம்ரஹ சர்வேஷு பாவேஷு சமான பாவா பராவராணாம் ஜனனி பிரஜானாம் ஆசீத் விதர்பாதிபதே பத்யம். பகவானின் தயை போல இருந்த நாம் ருக்மிணி என்ற குழந்தை, தயா இவ நித்யம் தயிதா த்ரிதாம்னஹ, த்ரிதாமா என்கிற விஷ்ணு பகவானுக்கு தன்னுடைய மற்ற எல்லா குணங்களையும் விட தயை என்ற குணம் மிகவும் பிடிக்குமா. தயா நித்யம் தயிதா, இந்த விஷ்ணுவினுடைய தயிதையான இவள் தயையே போலவா. பிராட்டி அந்த குணமே போல இருந்ததால் பிராட்டியும் அவருக்கு தயிதை ஆனாலாம், பிரியை ஆனாலாம். தயேவ நித்யம் தயிதா த்ரிதாம்ரஹ நின் அருளனும் சீரோர் அறிவையானதென. இதை அடியொற்றித்தான் மகாகவி வெங்கடாச்சாரியும் லக்ஷ்மி சஹஸ்திரத்திலே பஜே புஜகசைலேஷ புஜாந்தரதிஷ்க்ரியாம் தனயாம் துக்தஜலதே தயாமிவ க்ருதோதயாம் தயாமிவ க்ருதோதயாம். அவருக்கு வார்த்தை வேடிக்கை ரொம்ப பிடிக்கும். தயாம் இவ கிருதோ தயாம் என்கிறார். கிருத உதயாம் என்று பதம் பிரிக்க வேண்டும். உதயம் பண்ணினாள் மகாலட்சுமி க்ஷீர சமுத்திரத்திலே. அவள் தயையே வடிவெடுத்தவள் போல உதயம் பண்ணினாள். பார்க்கடலின் பெண் பார்க்கடலிலிருந்து உதயமாகும் பொழுது தயையே உதஜமாவது போல இருந்துதாம். இங்கே துக்த ஜலதேக என்ற பதத்துக்கு
ஐந்தாம் வேற்றுமை ஆறாம் வேற்றுமை இரண்டையும் கொள்ள வேண்டும். துக்த ஜலதேகே கிருதோதயாம், துக்த ஜலதியில் இருந்து உதித்தவள், துக்த ஜலதேக தனையா, துக்த ஜலதியின் புத்திரி, தயையே உதயமாவது போல உதித்தாள். காருண்ய ஸ்தபகத்திலே ஆரம்ப ஸ்லோகத்திலே இது. பிராட்டிக்கு தயை அதிகம் என்பது வேறு விஷயம், அதுதான் இந்த காருண்ய ஸ்தபகத்திலே மற்ற ஸ்லோகங்களிலே சொல்லப் போகிறார். ஆனால் இப்பொழுது சொல்ல வந்த விஷயம் அதில்ல. பிராட்டியின் வடிவமே பெருமாளின் தயையின் வடிவம் என்பது இப்போது சொல்லும் விஷயம். இதற்கு முன்ஸ்தபகத்திலும் இதே கருத்தை இன்னொரு விதமாக கூறுகிறார் மகாகவி வெங்கடாத்வரி. ஸ்ரயேஷேஷமணே ஷாங்கிணோ ஹ்ருதஜங்கமாம் அனுகம்பாமி வா கம்பாம் அம்பாம்புஜவாசினீ. பெருமாளின் தயையே பிராட்டியாக வடிவம் கொண்டது என்றால் அதற்கு சில உபபத்திகள் சொல்ல வேண்டாமா? இவளுக்கு தயை இருக்கிற ஒரு காரணம் போருமா? இவள் பெருமாளுடைய தயையே மூர்த்தமானவள் என்று சொல்ல வேண்டுமென்றால், தயாமூர்த்தி என்று சொல்ல வேண்டுமென்றால் வேறு சில உபபத்திகளும் சொல்ல வல்லவர் வெங்கடாத்ரி. அதில் ஒன்று சார்ங்கிணோ ஹிருதயங்கமாம் என்று, பெருமாளின் ஹிருதயத்தில் குடிகொண்டவள். பெருமாளுடைய தயை பெருமாளுடைய ஹிருதயத்திலே தானே குடிகொண்டிருக்கும். இவளும் தயையே வடிவெடுத்தவள் என்றால் இவளும் பெருமாளுடைய ஹிருதயத்திலே குடிகொள்ள வேண்டும். ஹிருதயத்திலே இரண்டு விதமாக குடிகொண்டிருக்கிறாள் அவள். ஒன்று, பெருமாள் இவளையே நினைக்கிறார் என்பதால் பெருமாளுடைய ஹிருதயத்திலே இவள் இருக்கிறாள். இரண்டு, ஹிருதயத்துக்கு மிக சமீபத்தில் இருக்கிற வட்சஸ்தலத்திலேயே குடிகொண்டு விட்டாள், ஆலயமாக வைத்துக் கொண்டு விட்டாள். அவளுடைய மார்பிலே அமர்ந்திருக்கிறாள். இந்த விதத்தால் பார்த்தால் பிராட்டி அவருடைய தயையே என்றது உபபன்னமாகி இருக்கிறது. இரண்டாவது விதமாகவும் தயையேதான் பிராட்டியாக வந்திருக்கிறது என்பது உபபத்தி இருக்கிறது. எப்படி என்றால், பகவானிடமிருந்து தயையை பேர்த்தெடுக்கவே முடியாது, அசைக்கக்கூட முடியாது. அனுகம்பாமி வா கம்பாம் அகம்பாம், ஆட்டம் காணாதது. அதுபோலவே பிராட்டி பகவானை விட்டு ஒரு கணமும் பிரியாமல் இருக்கிறாள். ஆகையால் இன்னொரு விதமாகவும் உபபன்னமாக இருக்கிறது, அருளெனும் சீர் ஓர் அறிவையானது என்பது. இவருக்கும் அர்வாச்சீனராக பிற்பட்டவராக ஒரு மகாகவி வந்திருக்கிறார். பரகால மடத்திலே, பிரம்மதந்திர ஸ்வதந்திர பரகால மடத்திலே, ஸ்ரீ கிருஷ்ண பிரம்மதந்திர பரகால சுவாமி என்கிற திருநாமத்துடன் எழுந்தருளியிருந்த மகான், அவர் ஒரு ஸ்லோகம் பண்ணுகிறார். லக்ஷ்மியே தயை என்று, சகல ஜகதாம் சரண்யம் சரசி ஜனயனஸ்ய பரிணதம் புண்ணியம் வித்யுன்னிபலாவண்யம் விபாவயே மனசி கிமபி காருண்யம். இந்த ஸ்லோகத்திலே பிராசம் அழகு, பாதாந்த அனுப்ராசம். சரண்யம் புண்ணியம் லாவண்யம் காருண்யம் என்று நாலு பதங்கள் நாலு பாதங்களின் முடிவிலே வருகின்றன. பிராட்டியை தியானிக்கிறாராம் இவர். தியானிக்கும் போது மின்னலை ஒத்த அழகுடைய அந்த வடிவமானது காருண்யமே என்று தியானிக்கிறேன். அது சரண்யம், அது புண்ணியம், அது லாவண்யம், அது காருண்யம் என்கிறார் ஸ்ரீ கிருஷ்ண பிரம்மதந்திர பரகால முனீந்திரர். நாம் இதுவரை லக்ஷ்மி தந்திரம், யாதவாபியுதயம், தயாசதகம், தனியன் குரு பரம்பரையில்
லக்ஷ்மி சஹஸ்ரம், பரகால முனீந்திர ஸ்லோகம் என்று ஆறு வெவ்வேறு ஆகரங்களில் இருந்து அருள் என்னும் சீர்தான் அறிவையாக மகாலட்சுமியாக வந்திருக்கிறது என்பதை பார்த்து புரிந்து கொண்டோம். பெருமாளுக்கு இரண்டு பக்கத்திலும் உபய நாச்சிமார்கள், கருணையே வடிவான லக்ஷ்மி ஒரு பக்கத்திலே, பொறுமையே வடிவான பூதேவி ஒரு பக்கத்திலே. ஸ்ரீதேவி பூதேவி தயா க்ஷமா மூர்த்திகள். இன்னும் கூட விசாரணை பண்ணி பார்க்கலாம், தயையே வடிவெடுத்தவள் லக்ஷ்மி என்பது எந்தெந்த விதங்களில் பொருந்துகிறது என்று. தத்குணசாரத்வாது தத்வியபதேஷ பிராஜ்ஞவது என்ற சூத்திரத்தின் நியாயப்படி கருணை மிக்கவளை கருணா என்ற பெயரால் அழைக்கலாம், அதனாலே லக்ஷ்மிக்கு கருணா என்ற பெயர் என்ற விளக்கம் வேறு பக்கம். தயையே அவளுடைய சாரம் என்று தெரிகிறது. ஆனால் இப்பொழுது சொல்வது பகவானின் கருணையே லக்ஷ்மியாதலால் அவளுக்கு கருணா என்று பெயர் என்பது ஒன்று பொது தயைக்கும் லக்ஷ்மிக்கும். என்ன பெயர்? கருணா என்கிற பெயர் தயைக்கும் லக்ஷ்மிக்கும் ஒன்று. அந்த பெயர் வந்த காரணமும் குணசாரம் அது. இது ஒரு உபபத்தி. இரண்டாவது உபபத்தி குணகுணினோ சமவாயா என்பார்கள் சாஸ்திரஜர்கள். தயை என்கிற குணத்துக்கும் தயாளுவான பெருமாளுக்கும் சமவாய சம்பந்தம், என்றும் சேர்ந்திருக்கும் சம்பந்தம், சம்யோக சம்பந்தம் போல். ஒரு காலத்திலே வியோகமும் ஏற்படுத்தக்கூடிய சம்பந்தம் கிடையாது. பிராட்டியும் அதுபோல இறைப்பொழுதும் அகலாதிருப்பதால் அகலகில்லே நிறையும் என்று பலர்மேல் மங்கை உரைமாறுவா என்றது போல அவள் குணம் போல இருக்கிறாள், சமவாய சம்பந்தத்துடன் இருக்கிறாள் என்பது இன்னொரு உபபத்தி. ராமோ விக்கிரகவான் தர்மா என்று பிரசித்தமான வாக்கியம் உண்டு, ராமன் தர்மமே வடிவெடுத்தவன். அந்த வாக்கியத்தில் என்ன தாத்பரியம் நாம் கொள்கிறோம்? ராமனுடைய சாரமே தர்மம்தான் என்று கருத்து நமக்கு. அந்த அர்த்தமும் உண்டு, தயையே வடிவெடுத்தவள் லக்ஷ்மி என்னும் போது. பகவானின் கருணையே பிராட்டியாக வடிவெடுத்தது என்பதற்கு பல காரணங்கள், பல உபபத்திகள். குணசாரம் என்று ஒன்று, சம்யா சாம்யம் என்று ஒன்று, அதாவது ஒரே பெயர் கொண்டிருப்பது, இருக்கும் இடம் பகவானுடைய ஹிருதயம் என்பது மற்றொன்று, அசைக்க முடியாத சம்பந்தம் என்பது நாலாவது. இப்போது இதற்கும் மேலாக வேறு சில உபபத்திகளையும் பார்க்கப் போகிறோம். பெருமாளுடைய தயை பண்ணுகிற காரியங்களையே இவளும் பண்ணுகிறாள் என்பது ஐந்தாவது உபபத்தி. என்னென்ன காரியங்கள் பெருமாளுடைய தயை பண்ணும், அதே காரியங்களையே இவளும் பண்ணுகிறாள் என்றால் நிறைய காரியங்களை பார்க்கலாம். முதல் காரியம் பகவானை தனக்கு அதீனமாக்கிக் கொள்வது என்பது. அவன் தயா பரவசம், சத்யாந்தயா பரவசஸ்ய வதந்தி சந்தஹ என்று வரதராஜ பஞ்சாசத். அவன் தயைக்கு வசப்பட்டு போனவன், அதீனமாகிப் போனவன். தயை ஸ்வாதீன விருஷகிரீஷை, ஸ்வாதீன விருஷகிரீஷாம் ஸ்வயம் பிரபூதாம் பிரபாணயாமிதயம் என்று தயாசதகம். தனக்கு அதீனமாக விருஷகிரீஷனை திருவேங்கடமுடையானை கொண்டவள் தயை.
இப்படி தயை எப்படி பகவானை தன் அதீனமாக கொண்டாளோ அதே காரியத்தை லக்ஷ்மியும் பண்ணுகிறாள். இவள் சுவாதீன பத்திகை ஆகிறாள். யஸ்யாவிக்ஷ முகம் ததிங்கித பராதீனோ விதத்தேகிலம் என்று கூறத்தாய்வான் ஸ்ரீஸ்தவத்திலே அருளியபடி பகவானை தன்வசப்படுத்தி கொண்டவள் லக்ஷ்மியினுடைய இங்கிதத்துக்கு பராதீனமாகி போகி காரியம் பண்ணுவானாம் ஜகத்காரணனான பகவான். எது பண்ணுவதானாலும் லக்ஷ்மிக்கு அதீனமாகத்தான் பண்ணுவானாம். அல்லி மலர் மகள் போகமயக்குகளாகியும் நிற்கும் அம்மா என்கிறது திருவாய்மொழி. தாமரையில் வாழும் பெரிய பிராட்டியின் போகங்களிலே மயங்கிக் கிடப்பவனாம் எம்பெருமான். இப்படி தயையும் மகாலட்சுமியும் இரண்டு பேரும் பண்ணுகிற ஒரே காரியம், இரண்டு பேருமாக பண்ணுகிற ஒரு காரியம் பகவானை தன்வசத்தில் வைத்திருத்தல் என்பது. இவ்விரண்டு பேரும் பண்ணுகிற இரண்டாவது காரியம் நம் போன்ற அசடுகள் மீது அன்பை பொழிகிற காரியம். முகுந்தருணம் வந்தே முக்தேஷ் அதிக வத்சலாம் ரகசியத்திரை சாரி காரிக. முகுந்தனுடைய கருணையை நான் சேவிக்கிறேன். அந்த கருணைக்கு என்ன விசேஷம் என்றால் முக்தேஷு அதிக வத்சலாம், முக்தர்களிடத்தில் விவரம் புரிந்து கொள்ளாதவர்களிடத்தில் மிகவும் அன்பை பொழிபவள் அந்த தயை. எல்லா தாய்மார்களுக்குமே இது ஸ்வபாவம். மன்யே மாதா ஜடைவ சுதே வத்சலா மாதிருஷேத்வம் தன் குழந்தைகளுக்குள்ளே எது மிக ஜடமாக இருக்கிறதோ, சாமர்த்தியம் இல்லாமல் இருக்கிறதோ, மந்தமாக இருக்கிறதோ, அதன் மீது அதிக வாத்சல்யம் கொள்வது என்பது தாயினுடைய ஸ்வபாவம். ஜெகன் மாதாவான பிராட்டியும் இதையே பண்ணுகிறாள். இவ்வாறாக தயையின் காரியங்களும் பிராட்டியின் காரியங்களும் ஒன்றாக இருக்கின்றன. மூன்றாவது காரியம், முக்கிய காரியம் தயைக்கு என்னவென்றால் பெருமாளிடம் நம் சார்பாக வாதாடி பதிவது என்பது. தயாசதகத்திலே அனுபவித்து மகௌகம் நாளமாகாமி கால பிரசமயித்து மசேஷம் நிஷ்கிரியாபிர்நசக்யம் ஸ்வயமிதி ஹிதயேத்வம் ஸ்வீகிருத ஸ்ரீநிவாச ஷிதிலித பவபீதி ஸ்ரேயசே ஜாயசேனஹ என்ற ஸ்லோகத்தில் இது மிக அழகாக வர்ணிக்கப்படுகிறது. தயாதேவி என்ன பண்ணுகிறாள், நம்முடைய ஸ்ரேயஸுக்காக ஸ்ரீனிவாசனை ஸ்வீகரித்துக் கொண்டு நம் சார்பிலே வாதாடுகிறாள். இவனுடைய பாவங்களுக்கெல்லாம் தண்டனை கொடுத்து கட்டுப்படி ஆகுமா, இனி வரப்போகிற கோடானு கோடி யுக காலமும் இவனுடைய பாவ வெள்ளத்தை அனுபவிப்பதற்கு போதுமா, இந்த எல்லா பாவங்களையும் பிராயஷ்சித்தம் பண்ணி கழித்து கட்டுவது சாத்தியமா, இப்படி மீறி போய்விட்ட இந்த பாவத்தை மன்னிப்பது தவிர வேறு வழியே கிடையாதே என்று வாதாடுகிறாள். ஸ்வயம் தானாகவே வாதாடுகிறாள் அந்த தயை. அதனால் நமக்கு மேன்மை கிடைக்கிறது.
தயையினுடைய மூணாவது முக்கிய காரியம் நம் சார்பில் பெருமாளிடம் பிரார்த்திப்பது என்பது. லக்ஷ்மியும் இதையே பண்ணுகிறாள். ஆர்திராபராதி நிஜனேப்யபிரக்ஷணார்த்தம் ரங்கேஸ்வரஸ்ய ரமயா விநிவேத்யமானே. ஆர்திரமான அபராதம், ஈரக்குற்றம் புரிந்த ஜனத்தை கூட காப்பாற்ற வேண்டும் என்று தன்னுடைய நாயகனிடம் விநிவேதனம் பண்ணுகிறாள், பரிந்துரைக்கிறாள் லக்ஷ்மி. இப்படி தயாதேவியும், அதாவது பகவானுடைய தயை என்கிற திருக்குணமும், மகாலட்சுமியும் பண்ணுகிற காரியம் ஒன்றேதான். நாலாவது காரியம், தயை பகவானை பூதலத்தில் அவதரிக்க பண்ணுகிறாள். அதாவது பெருமாள் பூதலத்தில் அவதாரம் பண்ணுவதற்கு காரணம் அவருடைய தயை, அவர் தயாளுவாக இருப்பதால் அவதாரம் பண்ணுகிறார். விருஷப சிகரிநாசஹ த்வன்னிதேஷேன நூனம் பஜதி சரணபாஜாம் பாவினோ ஜென்ம பேதானே. திருவேங்கட மலையான் தயாதேவியினுடைய கட்டளையாலேதான் அவர் கிளை பண்ணுகிறானாம். தன்னை சரணமடைந்தவர்களுக்கு மறுபிறவி இல்லாமல் பண்ணுவதற்காக தான் பிறவி எடுக்கிறானாம். வேடிக்கையாக சொல்கிறார், புகழடைந்தவர்களுக்கு பிறவியை தவிர்ப்பதற்காக தான் பிறவியை ஏற்றுக்கொள்கிறான். அவர்களுக்கு வரவிருக்கும் பிறவிகளை தான் எடுத்துக் கொள்வது போல இருக்கிறதாம் இது. மொத்தத்தில் பிறவிகளினுடைய சங்கை, ஜென்ம சங்கை அதே அளவில் தான் இருக்கிறதாம். பக்தர்களுடைய ஜென்மங்கள் குறைந்து இவனுடைய ஜென்மங்கள் ஏறிக்கொண்டு போகின்றனவாம். அவதாராஹ்ய சங்கேயா ஹரே சத்வநிதேர் த்விஜ. சத்வநிதியான விஷ்ணுவுக்கு எண்ணிலடங்காத அவதாரங்கள் இருக்கின்றன என்கிறது ஸ்ரீமத் பாகவதம். அவன் பிறக்கிற காரணத்தாலே நமக்கு பிறவி தொலைகிறது. இப்படி பிறக்க வைப்பவள் யார்? தயை என்கிற ஷீர், நின் அருளெனும் ஷீர். இதே போல பிராட்டியும் பகவானை லோகரக்ஷணார்த்தமாக பிறக்க வைப்பவள். லக்ஷ்மியின் உந்துதலினால்தான் நம்மாழ்வார் முதலிய ஆழ்வார் ஆச்சாரியர்களின் அவதாரம் நடைபெற்றதாக புராணம் கூறும். பராப நயனச்சதாதி த்வமவதார்ய லக்ஷ்மீதரம் என்ற ஸ்லோகத்திலும் தஜாதேவிதான் கிருஷ்ணாவதாரம் பண்ணுவித்தாள் என்று காண்கிறோம். இப்படி பகவானை அவதரிக்க பண்ணுவது என்கிற நாலாவது காரியம் அருளெனும் சீர்க்கும், பிராட்டி மகாலட்சுமிக்கும் பொதுவான காரியமாக இருக்கிறது. இதே மாதிரி இன்னும் எத்தனையோ காரியங்கள், அருள் என்னென்ன காரியங்களை பண்ணுமோ அதே காரியங்களை மகாலட்சுமியும் பண்ணுகிறாள் என்று பார்க்க போகிறோம். இதனால் அருள் என்னும் சீர் ஓர் அறிவையானது என்பது இன்னும் நன்றாக உபபன்னமாக போகிறது. அடுத்த வாரம் இதனுடைய தொடர்ச்சியாக அருள் என்னும் சீர் ஓர் அறிவையானது என்பதற்கான வேறு சில உபபத்திகளை சொல்லிவிட்டு என என்ற பதத்தில் இருக்கும் சுவாரஸ்யத்தை பார்த்துவிட்டு அதன் பிறகு இருள் செகவெமக்கோரின் ஒளி விளக்காய் என்ற வரியில் புதைந்து கிடைக்கிற அபூர்வ அர்த்தங்களை அனுபவிப்போம். ஷீரார்த்தோ புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.